ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி கெலாக்கா சட்னி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப புளிப்பு சுவையுடைய கெலாக்காயை வச்சு இன்றைக்கி அருமையான சட்னி செய்யலாம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கெலாக்கா வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா டபுள் கலராக இருக்குது. பிங்க் கலரும் ஒரு ஒயிட் கலந்த கலரும் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. சந்தையில் விற்றது. இப்போ இந்த கெலாக்காயில் குட்டி குட்டி காம்பு இருக்கும், அதை நம்ம எடுத்துடலாம். நல்லா புளிப்பு சுவையாக இருக்கும். பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா உப்பு மிளகா அப்படி வச்சு சாப்பிடுவாங்க. நம்மளால் சாப்பிட முடியாதா? அதனால் இன்றைக்கி ஒரு சட்னி அரைச்சிடலாம்னு நான் அரைக்க போகிறேன். அதை வந்து நம்ம பாதி பாதியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணோம்னா அதுக்கு நடுவில் லைட்டாக விதை மாதிரி அந்த பாருங்கள் இருக்குது இல்லையா, குட்டி குட்டியாக இருக்கும். அது வந்து லைட்டாக துவப்பு சுவையுடையது. அதனால் அதை நம்ம அப்படியே அந்த கத்தியை வச்சு நம்ம எடுத்துடலாம். அதோடு நம்ம சட்னி அரைக்கக்கூடாது பாருங்கள். இப்போ எல்லாத்துலேயுமே அந்த விதையை நான் கத்தியாலே எடுத்துட்டேன். இனி இந்த கெலாக்காயை நம்ம தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். இப்போ நல்லா கழுவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. ரொம்ப நல்லா இந்த ஹெல்த்தியானதே. இதில் வைட்டமின் சி நிறையா இருக்குது பாருங்கள். இப்போ இந்த சட்னிக்கு என்னென்ன தேவைன்னா, கெலாக்காய் அதில் பாதி தேங்காய்ச்சில், மூணு வத்தல், மூணு பச்சை மிளகாய், ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, கருகப்பில், உப்புத்தூள், அவ்வளோதேங்க. இப்போ அதை மிக்சியில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கெலாங்காய், வத்தல், பச்சை மிளகாய், வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, தேங்காய்ச்சில், கருகப்பில் கொஞ்சம், உப்பு, அவ்வளோதேங்க. இப்போ இதை நல்லா தண்ணி விடாமல் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். உங்களால் முடியலன்னா லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க. நான் லைட்டாக தண்ணி விட்டேன், அவ்வளோதேங்க. நல்லா அரைச்சாச்சு. இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கரண்டியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்த பருப்பு, காஞ்ச வத்தல், கருகப்பில போட்டு சுல்லுன்னு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நம்மளோட கெலாங்காய் சட்னி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, பெல் பட்டனை தொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.